हलो फ्रेंड्स, கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தான் யமஹா நிறுவனம் R15 வெர்ஷன் 3 பைக்கை BS6க்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பைக்கோட விலையை பொறுத்த வரைக்கும் BS4 மாடலை விட ஏறத்தாழ 5000 ரூபாய் அதிகப்படுத்தி எக்ஷோரூமில் 145000 ரூபாயில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த ஆண்டு மே மாதத்தில் முதல் முறையாக யமஹா நிறுவனம் R15 வெர்ஷன் 3 பைக்கோட விலையை 1000 ரூபாய் அதிகப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி MT15 பைக்கோட விலையை ஏறத்தாழ 500 ரூபாய் அதிகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இரண்டாவது முறை யமஹா நிறுவனம் R15 வெர்ஷன் 3 மற்றும் MT15 இந்த இரண்டு பைக்குகளுடைய விலையை மறுபடியும் அதிகரிச்சிருக்காங்க. எவ்வளவு விலையை அதிகரிச்சிருக்காங்கன்னா, R15 வெர்ஷன் 3 ல மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்கு. அதுல முதல் கலர் பாத்தீங்கன்னா கிரே கலர். இதோட பழைய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 145800 ரூபாய் கிட்ட வரும். இப்போ 2100 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஷோரூம் விலை 147900 ரூபாய் கிட்ட வருது. R15 வெர்ஷன் 3 லயே ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கு. அதோட பழைய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 146900 ரூபாய் கிட்ட வரும். இப்போ அதே 2100 ரூபாய் அதிகப்படுத்தி இதோட புதிய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 149000 ரூபாய் கிட்ட வருது. கடைசியா R15 வெர்ஷன் 3 மேட் பிளாக் வேரியன்ட்டோட பழைய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 147900 ரூபாய். இந்த வேரியன்ட்டோட விலையும் 2100 ரூபாய் அதிகப்படுத்தி இதோட புதிய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 150000 ரூபாய் கிட்ட வருது. அடுத்ததா MT15 பைக்கோட விலையை எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்கன்னா, அந்த பைக்கோட பிளாக் அண்ட் ப்ளூ கலர் வேரியன்ட்டோட பழைய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 138900 ரூபாய் கிட்ட வரும். இப்போ 1000 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 139900 ரூபாய் கிட்ட வருது. அதே மாதிரி MT15லயே ஒயிட் கலர் ஆப்ஷன் இருக்கு. அதோட பழைய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 139900 ரூபாய் கிட்ட வரும். இப்போ 1000 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 140900 ரூபாய் கிட்ட வருது. சரி, எதுக்காக யமஹா நிறுவனம் இந்த பைக்குகளோட விலையை அதிகரிச்சாங்கன்னா, மற்ற நிறுவனங்கள் மாதிரி யமஹா நிறுவனமும் இந்த விலை அதிகரிப்புக்கு அந்த பைக்குகள்ல எந்த மாற்றமும் பண்ணல, சரியான விளக்கத்தையும் தரல. இந்த மாதிரி எல்லா பைக் நிறுவனங்களுமே லான்ச் பண்ணும்போது ஒரு விலையில லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பைக்குகளோட விலையை படிப்படியா அதிகரிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.